ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ராஜா ரூபி எங்கன்னு பார்ப்பீங்க. ரூபணி வந்து இப்போ காப்பி தீபத்துக்காக வந்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து மேட்ச் அண்ட் மேட்சாக வந்து ட்ரெஸ் போட்டுருக்காங்க. எனக்கு மட்டும் என்ன மேட்ச் அண்ட் மேட்சாக கிடைக்கல. ஏன்னா நானும் லைட்டாக கொஞ்சம் மேட்சாக வந்து கிரீன் கலர் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். சாய்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணுறீங்க? காய்கறி கொடுக்குறாங்களா? காய்கறி இருக்காங்களா? வீட்டுக்குள்ளேயே காய்கறி விற்பனை. ரூபி எதுக்கு இத்தனை விளக்கு? அவ்வளவுதான் விளக்கா? இன்னும் இருக்குதா? இன்னும் இருக்குது. இன்னும் இருக்குதா? ஆமா. எல்லாம் பொறுத்துனா மணி 8 ஆயிடுச்சு. பாய். இப்பவே வெச்சிரலாம். வீடியோ சாய்ஸ்டி வந்து ரெண்டு ஆக்கி வச்சிருக்கு. எல்லாம் இழுத்து இழுத்து போட்டு அப்பா எவ்வளவு க்ளீன் பண்ணாரு. ஆமா. காய் வச்சு வாங்க முடியா? சின்ன விளக்கு தட்டுல. போ வாங்கி காமட்ட பையன் கோடு. போ 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 போ. கார்த்திகை தீபம், கார்த்திகை தீபத்துக்கு தான் விளக்கு. நிறைய விளக்கு வாங்கிட்டு வந்தா அங்க நிறைய விளக்கு வைக்க வந்து இப்ப ஊத்துனா மணி வந்து 8 இப்பவே 7 கரெக்டா 6:30 7 வாசல்ல வச்சிடணும்ல. அதனால சிம்பிளா கொஞ்சமா நான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கையும் நான் பத்த வச்சுட்டேன். வாசல்ல வைக்கலாம். எல்லாத்துக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். திருவண்ணாமலையில விசேஷமா இருக்கும். போலாமா திருவண்ணாமலைக்கு? ஆமா, பட்டாசு எல்லாம் கொளுத்துவாங்க. நம்மளே கொளுத்தலாம். செடி வளர்ந்துருச்சா? ஆமா, இங்க பாரு. ஏ ஆமா. செடி வளர்ந்துருச்சா? தண்ணி யார் ஊத்துறா? தண்ணி நானா? ஆ, தண்ணி ஊத்துறியா? தண்ணி ஊத்தமேனா செடி வளரும். தண்ணி ஊத்தா செடி வளருமா? தண்ணி ஊத்து. தண்ணி ஊத்துற சாய்ஸ்தி. தண்ணி ஊத்தாமதான் செடி வாடிரும். டெய்லி தண்ணி ஊத்தணும், அப்பதான் செடி வந்து நல்லா வளரும். சாய்ச்சி வந்து இன்னைக்கு விளக்கு ஏற்றிட்டா, குட் கேல் ஆயிட்டா, வளர்ந்துட்டா. முன்னாலாம் நாங்கள் சொன்னா கேட்க மாட்டா. அப்படிதான் அப்படியா கேக்குறா? செடிக்குள்ள வச்சு செடி கறிக்கிறத மாடிக்கு மேல போய் வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இந்த விளக்கு தண்ணி ஊற்றினா எரியும்ல, எல்இடி லைட் மாதிரி அந்த விளக்கு. இது இப்போலாம் வந்து இந்த மாதிரி விளக்கு நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. இதோ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு அப்படின்னோம்னா விளக்கு எரியும். தண்ணி இல்லை அப்படின்னா வந்து விளக்கு ஆஃப் ஆயிடும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இதில் விளக்கு இருக்கா? தண்ணி தண்ணி இல்லாமல் வந்து விளக்கு எரியல. இப்போ இதே வந்து நம்ம லைட்டாக இதில் தண்ணி பிடிச்ச முடியணும்னா விளக்கு எரியுது பார்த்தீங்களா? ஏன்னா வெளியில மழைகளும் அடிச்சுன்னா அணைஞ்சிரும். அதனால இந்த விளக்கை வெளியில வச்சிடலாம். நம்ம வீட்டுக்குள்ள வந்து திரி போட்ட விளக்கை வந்து வீட்டுக்குள்ள வச்சிடலாம். சரி ஓகே, என்னை விட்டு எல்லாம் மேலே போயிட்டாங்க. நானும் இப்ப மேலே ஓடணும் மாடிக்கு. என்னை விட்டு எல்லாம் மாடிக்கு ஓடிட்டாங்க, இப்ப நானும் மேலே ஓடணும். பார்த்து சாய்ச்சி விழுந்துடாத, உட்காந்து உட்காந்து வர. ஹாப்பி மேலே வந்தாச்சு. என்னை விட்டு நீங்க மட்டும் மேலே வந்துட்டீங்க, நான் வேகமாக ஓடியாடுறேன். அங்கிருந்து இருட்டு ஆகுது இல்லை விவசாயி, வைக்கலாமா? என்ன இழுத்துரும்.
அங்கிட்டு என் சைடு ஆயிஷி விழுந்து ஐசி எல்லாம் வச்சாச்சா விளக்கெல்லாம் வச்சாச்சு நீ பெரிய விளக்கு இருக்கு அது சாமி ரூம்ல வச்சிடலாம் ஓகே 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 எல்லாம் முடிச்சது போலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டு கார்த்திகை தீபம் வந்து முடிஞ்சிருச்சு உங்க வீட்டுல எப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க ஓகே பாய்.